அவ்வளோ ஒரு இஷ்டம். அண்ணா ஒரு ஹார்மோனியமும் ஒரு தபலாவும் வச்சுட்டு பாடிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு திருவிழாக்களில் பாடுறது இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி பிரச்சார பாடல்களில் பாடிட்டு இருப்பாங்க. அப்போது வந்து ஹார்மோனிஸ்ட்டுக்கும் அண்ணா வந்து ஒரு மனஸ்தாபம் உள்ளது. ஹார்மோனிஸ்ட் வந்து நான் உங்கள் கச்சேரிக்கு இனிமேல் வரமாட்டேன், நீ வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இது பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு மனஸ்தாபத்தில் அவர் கச்சேரிக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டார். அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டம் அந்த பட்டிக்காட்டிலேருந்து. அவர் இன்னொரு ஹார்மோனிஸ்ட்டை வந்து மூணு நாளில் கச்சேரி நடத்த தெரியும், மூணு நாளில் கச்சேரிக்கு இந்த நேரத்தில் அவன் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஹார்மோனிஸ்ட்டை தேவையில்லான்னா மதுரைக்கு போகணும். மதுரையிலேருந்து ஒரு ஹார்மோனிஸ்ட்டை கூப்பிட்டு வரணும், இவர் என்னென்ன பாடல்கள் பாடுகிறாரோ அந்த பாடலெல்லாம் ரிஹர்சல் பண்ணி ஆகணும், அதுக்கெல்லாம் டைம் இல்லை. அப்போ வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த நாள் போயிடுச்சு, ரெண்டு நாள் போயிடுச்சு, கச்சேரி போகணும் நாளைக்கு. நாளைக்கு போனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்ப்பா அம்மா சொல்கிறாங்க அண்ணனை கூப்பிட்டு இந்த ராஜாவை கூப்பிட்டு போயேன், நான் அப்படின்னோட சின்ன இதனோட போயேன். அண்ணனுக்கு தெரியாமல் ஹார்மோனியம் வாட்சி 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 கொஞ்சம் தயாராகிட்டேன். தயாராகிட்டேன்னா ஓரளவுக்கு தான். அண்ணன் வந்து ஹார்மோனியத்தை தொட விட மாட்டாங்க. அண்ணன் வந்து ஹார்மோனியத்தை தொட விட மாட்டார். அந்த ஹார்மோனியத்தை அவ்வளவு பாதுகாப்பாக அவர் கோயம்புத்தூர்லேருந்து 60 ரூபா கொடுத்து அந்த ஹார்மோனியத்தை வாங்கிட்டு வந்தார். எம்என் பொன்னையா ஆசாரி அப்படிங்கிறவர் செய்த ஹார்மோனியம் அந்த ஹார்மோனியத்தை நான் தெரிஞ்சுப்போம். அப்படி வாட்சி விட்டுக்கும் பொழுது அண்ணன் வந்துட்டாங்கன்னா திடீர் அவரு அண்ணனுக்கு சரி ஒன்று பாராட்டுவாங்க இல்லை வந்து என்னடா ஹார்மோனியத்தை எடுத்து வாசிக்கிற அப்படின்னு கேட்பாங்கன்னா அவர் வந்து கோபம் வந்துடணும். அவருக்கு ஏண்டா எப்படி ஹார்மோனியத்தை நீ தொடலாம், இதுவா கையை நட்டு அப்படின்னா கையை நட்டுனா பிரம்பு எடுத்து கையில் திருப்பினா கையை திருப்பினாங்கன்னா இப்படி திருப்பினா இந்த பக்கம் வச்சு அடிப்பார். ஹார்மோனியத்தை தொட விட மாட்டார். ஆனால் அவருக்கு தெரியாமல் நான் பழகி ஹார்மோனிய வாசிக்கிற லெவலுக்கு வந்துட்டேன். வந்த அந்த கச்சேரிக்கு வந்து கம்பத்தில் வந்து ஒரு திருவிழாவில் ஒரு கச்சேரி கம்பம்ங்கிற ஊரில் அங்கே போனால் வந்து நான் போயிட்டேன், அண்ணனோட போயிட்டேன். போனால் முத முத வந்து கச்சேரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் வாசிப்போம் ஒரு ஆரம்பத்துக்கு. அது வாச்ச உடனே ஜனங்கள்லாம் கைத்தட்டுறாங்க, கணங்கள்லாம் ஃபஸ்ட்டு நாங்கள் கைத்தட்டு வாங்குறேன். ஸ்கூலில் படித்து படிக்கிறப்போ ஸ்டூடெண்ட்ஸை தட்டுறது அதெல்லாம் வேறு. ஒரு பெர்ஃபார்மன்ஸில் ஒரு பப்ளிக்கில் ஒரு திருவிழாவில் வந்து ஜனங்கள்லாம் கூடியிருக்காங்க, அண்ணன் பேருக்கு வந்து கூட்டம் வரும் எப்போவுமே. அந்த கூட்டத்தில் வந்து நான் ஹார்மோனியம் வாச்ச உடனே கைத்தட்டுறேன், தப்பு தப்பாக வாசிக்கிறதுக்கே இவ்வளோ கைத்தட்டுறாங்களே எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு வந்து அன்னைக்கிருந்து வந்து என்னுடைய இதே மாறி போச்சு. 24 ஹவர்ஸும் ப்ராக்டிஸ் தான். அம்மா கேட்பாங்க, ஏன்ப்பா நைட்டு தூக்கத்தில் வந்து ஹார்மோனியம் வாசிக்கிற மாதிரி கனவு கண்டியா, ஏம்மா இல்லை நெஞ்சு மேலே உங்கள் கையை பிடிக்கும் மேலே அப்படின்னு அது மாதிரி 24 ஹவர்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த அப்ளாஸ் தான் முத முத வாங்கணும். அன்றைக்கி ஆரம்பித்த அப்ளாஸ் இன்னும் நிற்கலை சார்.